தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBSE செஞ்சி. வணக்கம் கோதம் நிலையை, வெல்கம் டு த ஷோ. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, தளபதி 50. ஆமாங்க, நம்ம தளபதி சாருக்கு நீங்கள் 50வது பிறந்தநாள். நல்ல எல்லாருமே, அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் ஆகட்டும், சினிமா பிரபலம் ஆகட்டும், எல்லாருமே அவருக்கு வாழ்த்தி வந்து விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே சம்மந்தப்பட்ட வேலை சினிமா சம்மந்தமாக நேற்று நைட்டு 12:01 கோட் படத்தோட அந்த கோட் ஷார்ட்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ அந்த ஷார்ட் வீடியோ பார்க்கும்போதே தெரியுது, வெங்கட் பிரபு தலைவா இவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து கோட்டை என்ன பண்ண போகிறாங்களோ, என்னத்தை குக் பண்ணி வைக்க போகிறாரோ வெங்கட் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி பதில் எழுந்ததுக்கு, அது சிறப்பாக அப்பா இதுதான்ப்பா படம் அப்படின்னு ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்காரு. தரமான ஒரு கட் வீடியோவாக தான் இருந்துச்சு அது பார்க்கும்போதே. ஓகே, ஸோ எனக்கு அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு விஜய் வர சீன்ஸ் வந்து எப்படி எடுக்க போகிறான் நினச்சேன். ஓரளவுக்கு கன்வின்சிங்காக அந்த டீசரில் காட்டிருக்கான்னு சொன்னால் இது மட்டும் பத்தாது, படத்தில் வந்து அது ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குன்னு நம்ம ஒரு செகண்ட் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ படம் ஃபுல்லாக ரெண்டு விஜய் வரும்போது வந்து அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு, அந்த ஏஜ் டெக்னாலஜி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்காங்க, அந்த அவுட்புட் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். அந்த கடைசியில் வந்து அந்த 8 seconds வந்து அவ்வளோ ஃப்ரேமிங் வச்சிருக்காரு, 2015 போட்டு வருது. ஸோ விஜய் டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு அவரோட எங்கர் வெர்ஷன் கூட போய் சண்டை போடுறாரா, இல்லைடா இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரா ஒன்று பண்ணல. ஆனால் அதே வேலையில் இன்றைக்கி வந்து சின்ன சின்ன கண்கள் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி சாங் ரிலீஸ் ஆகுது. அதில் பார்த்தா வந்து சின்ன பையனா விஜயாவும் இருக்காரு. ஸோ அப்பா பையனா இல்லை வந்து டைம் ட்ராவல் பண்ணுறாரா, இவர் என்ன குக் பண்ணுறாருங்கிறது வந்து நம்ம செப்டம்பர் 5 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பசங்க எல்லாருமே, எப்பா இது வந்து வில் ஸ்மித் பண்ண ஜெமினி படத்தோட ரீமேக்காக தான் இருக்க போகுது, அப்படி ரீமேக்னா முதவே சொல்ல வேண்டியதானே வெங்கட் பிரபு சார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து பேச்சு போயிட்டு இருக்கு. ஓகே, அதோட கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோன் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த ஜெமினி படத்தை சொல்லியிருப்பாங்க. பட் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக குளோன் மாதிரி தெரியல, ஒரு பக்காவான டைம் ட்ராவல் படம் வந்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. அதுவும் இல்லாமல் விஜய் சாரோட லுக் வந்து தாடி வச்ச லுக்கு, தாடி இல்லாத லுக் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்கும். ஆனால் பின்னாடி விஜய் சார் பார்க்கும்போது ரொம்ப 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 குட்டி பையனா காமிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து காமிக்குது. ஸோ அது சிஜி அந்த அனிமேஷன் அதனால அது வந்து அப்படி இருக்கும். பட் இது வந்து படத்தில் எப்படி இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அந்த வாய்ஸ் மாடுலேஷன் ஒரு இதில் வந்து நல்லா பேச பேசுறதும் இன்னும் அதில் வந்து அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னான எலமெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக அதே மாதிரி வந்து இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேன் ரேட் வந்தால் கூட நேற்று 7 Screen ஸ்டுடியோ வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது செம சூப்பராக இருந்து சொல்லலாம். அந்த 68-69 அப்புறம் அந்த டைம் ட்ராவல் அந்த முள் உடஞ்சி திருப்பி 1 போய் தலைமை அரசியலுக்கு போகிறத வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட கடைசி தருவாயில் 2 படம் பண்ணிகிட்டு இருக்காரு சினிமாவில். 68 வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்மாக தான் தெரியுது கோட்டு வந்து பார்க்கும்போது. ஏன்னா ஒரு டைம் ட்ராவலர் கெட்டப் மாத்திரம் எல்லாமே பண்ணுறாரு. 69 ஹெச்இ நோத் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பஸ் போயிட்டு தான் இருக்குது. ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட படத்தை அவர் டைலாக்ஸ் எழுதிட்டு இருக்காருதாகவும் சீக்கிரம் அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போதாகவும் சொல்கிறாங்க. ஸோ 69 அப்புறம் தாவாக தலைவராக, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக விஜய் சார் வந்து மைக் எடுத்துகிட்டு நிறைய இடத்துல பேச போகிறாரு. ஸோ அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து அரசியலுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்பாடு இந்த கொள்கைகள்லாம் சொல்லுவாங்க. அவருக்கு இன்னும் அவருக்கு அந்த கோட்பாடுகள் சொல்லவே இல்லை, அதுக்குள்ளேயே வந்து எல்லாருமே வந்து அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. சினிமாவில் அவர் எப்படி ஜெயிச்சாரோ தெரியாது, ஆனால் அரசியலில் அவர் ஜெயிக்கிறது வந்து காலம்தான் பதில் சொல்லணும்னே சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து பொதுவாகவே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 1 அச்சீவ் பண்ணிட்டோம்னா அந்த ஒரு போல்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அடுத்ததில் வந்து இறங்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது நமக்கு வந்து அவர் பாடு, அவர் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி போகுதுன்றது தெரில. பட் இந்த கோட்டா இருக்கட்டும், முக்கியமாக 69 வந்து ஹெச் வினோத் அப்படின்னு படம்னு சொன்னாலே ஏன்னா பொலிட்டிக்கலான படமா, அதில் வந்து ஒரு டிவிக்கே அந்த கட்சியை பற்றின விஷயங்கள் கட்சியை பற்றின விஷயங்கள் இருக்குமா தெரியாது. ஆனால் ஹெச் வினோத்தோட டீட்டெயிலிங்கான ரைட்டிங் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து தீரன் அதிகாரம் ஒன்றோட ரைட்டிங் பார்த்து எல்லாருமே மெஸ்மரைஸ் ஆனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஹெச் வினோத்திலிருந்து அந்த மாதிரி படம் வரலன்னு தான் சொல்லணும். வந்துச்சு, வலிமை துணிவு வந்தால் கூட, ஆனால் தீரன் அதிகாரம் வர ஒன்ற அளவுக்கு ஒரு படம் வரலையே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தளபதி 69 படம் அமைய நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த லிபர்ட்டி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் டைம் எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த 69 வந்து தளபதிக்கு மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ஸோ அவரோட கெரியராக இருக்கட்டும் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான படம் அப்படின்றதுனால அதில் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் வந்து போடுறதுக்கு நிறையா வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டார் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு
விஜய் சாரோட கடைசி படம்னு சொல்கிறது ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் ஒருவேளை கடைசி படமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல படமாக இருக்கணும்னு எல்லாருடைய ஆசையும் இருக்கும். கண்டிப்பாக வந்து இதே டைமில் வந்து விஜய் சார் வந்து ஒரு 50வது பிறந்த நாளில் வந்துட்டு ஒரு கடைசி படம் ரெண்டு படம் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்று அந்த கட்சியில் ஆரம்பித்து முதல் பர்த்டே வேறு வருது. அடுத்த பர்த்டேக்கு ஒரு படத்தோட அப்டேட் இருக்குமா இல்லை இந்த மாதிரி சிங்கிள் வருமானம் நமக்கு தெரியாது. கடைசியிலே இருக்கும், அதை என்ஜாய் பண்ணிப்போம். அதில் என்ன குறை நடிகர் இருந்தால் கூட அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு செலிப்ரேட் பண்ணுவோம் கடைசி டைமில் விஜய் சாரை. 69 படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்துட்டு வரப்போகிற விஜய் ரசிகர்களுக்கு எல்லாருமே இப்போ ஒரு மணலில் வந்துருச்சு, ஓகே அவ்வளோதான் இனிமேல் வந்து நம்ம அந்த அரசியல் பக்கம்தான் அவரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கடைசியில் வர ரெண்டு படத்தில் வந்து இல்லைப்பா இது அந்த பாட்டு மாதிரி இருக்குது இந்த பாட்டு மாதிரி இருக்குது அதெல்லாம் தவிர்த்துட்டு கடைசி டைமில் அதை செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ரெண்டு சட்டை போட்டு நம்ம வந்து ஒரு என்ஜாய் பண்ண விஜய் சாரை வந்து வெள்ளை சட்டை மட்டுமே போட்டு பார்க்க போகிற ஒரு காலங்களை வந்து நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு அதை ஒரு பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். வழக்கமாக ஒரு அரசியல்வாதிகள் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல அதை உடைப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பெரிய கள்ளக்குறிச்சி போயிட்டு கூட வெள்ளை சட்டை தான் போட்டு வெள்ளை சட்டை போட்டார். வேட்டி கட்டலை கரை வேட்டி கட்டலை இல்லை கரை வேட்டி கட்டுறது அவருக்கு பிடிக்கும். ஓகே அவர் ஒரு புதுவிதமான ஒரு ஆளாக வந்து இருப்பார் அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது. தளபதி 69 இருக்கட்டும். ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பில் இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்ருங்க. அஸ் விஜய் சார் ஃபேனாக நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம். அதில் சிலர் வந்து கேட்டது என்னன்னா ஓகே அவர் வந்து படம் நடிக்க மாட்டார் ஓகே பாட்டு பாடுவார்ல அப்படின்னு ஒரு குத்து வேற வச்சுருந்தாருங்க. ஏன்னா பாட்டு பாடலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. ஓகே ஸோ நல்லாவே எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச். ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBSE செஞ்சி.